வணக்கம். ஒரு வழிபோக்கர் ஒருத்தர் ஆத்தங்கரில் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் கார்ல ஏதோ தட்டுப்படுற மாதிரி இருக்கு. குனிஞ்சு பார்த்தா ஒரு கல், அந்த கல்லை எடுத்து பார்த்தா அப்படியே பல பலன்னு மின்னுது. ஒருவேளை இது ஜாதி கல்லா இருக்குமோ, நாக்கடையில கேட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாரு. போய் நகக்கடை வியாபாரிட்ட ஒருத்தர்கிட்ட, ஐயா இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஜாதி கல் இருக்கு, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, எனக்கு ரொம்ப தேவையா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நகக்கடைக்காரர் அந்த கல் எடுத்து பார்க்கறாரு, அது வைரக்கல். அடப்பாவே, வைரக்கல்ல வந்து 1000 ரூபாய்க்கு விற்க வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னும் கொஞ்சம் வெட்ட குறைச்சு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன்றும் அவ்வளோ ஜாதிக்கல்லாம் இல்லப்பா, ஒரு 750 ரூபா தர வேணா வாங்கிக்கிறியா அப்படிங்கிறாரு. உடனே இந்த வழிப்போக்கன், 750 ரூபா தர்றாருன்னா இன்னும் கொஞ்சம் கேட்டு தான் பார்ப்போமே, நம்மளுக்கு தேவை 1000 ரூபா கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு, இல்லையா 1000 ரூபா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம இந்த நகைக்கடை வியாபாரியும் 750 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்காப்புல. பக்கத்தில் வந்து பக்கத்து கடையில் இருக்க வியாபாரி அந்த கல்லை பார்த்துட்டு, அடப்பாவி வைரக்கல்ல ஏமாற்றி வாங்குறான்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. நான் 1000 ரூபா கொடுக்குறேன் அந்த கல்லை என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. கையில் அல்வா மாதிரி வந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டு சோகத்திலையும் ஏமாற்றம் கலந்த ஆத்திரத்திலையும் அந்த நகைக்கடைக்காரர் அந்த வழிப்போக்கனை பார்த்து கேட்குறாரு, டேய் முட்டாளடா, நீ உன் கையில் இருந்தது வைரக்கல்றா, அது போய் 1000 ரூபாய்க்கு அவன்கிட்ட கொடுத்துட்டே, அது எவ்வளோ தெரியுமா, 1,00,000 போகும், சரியான முட்டாளடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்தோடு சொன்னாரான். அப்போ அந்த வழிப்போக்கன் கேட்டானா, அந்த கல்லுக்கு நான் வச்ச வேலை 1000 ரூபா தான், அந்த 1000 ரூபாய் எனக்கு கிடச்சிச்சு, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், ஆனால் அதை வைரக்கல்லுன்னு தெரிஞ்சும் ஒரு 250 ரூபாய்க்காக இவ்வளோ நேரம் என்கிட்ட பேரம் பேசிட்டு அவ்வளோ அருமையான ஒரு வாய்ப்பை நழுவ விட்டியே, நீ முட்டாளா நான் முட்டாளா அப்படின்னு கேட்டு அந்த நகைக்கடைக்காரரை பார்த்து ஒரு ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவன் கிளம்பி போயிட்டானான். இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில், நம்மளை சுற்றி எவ்வளவோ விலை மதிப்பே இல்லாத பல விஷயங்கள் இருக்கு. நான் பல விஷயங்கள் சொன்னது காசு பணத்தை இல்லைங்க, நம்மளுடைய உறவுகளை நட்புகளை, அவங்கள நம்ம மதிக்க தெரியாமல் அவங்களோட மதிப்பு தெரியாமல் பல பேரை இழந்துட்டு அதுக்கப்புறமா வேதனைப்படுவோம். எப்பையும் உறவுகளும் நட்புகளும் நம்ம கூட இருக்கிறதுங்கிறது இந்த உலகத்தில் எந்த விஷயத்தோடையும் ஒப்பிட்டே பார்க்க முடியாத ஒரு உன்னதமான விஷயங்க. அந்த மாதிரியான உறவின்றி நட்பின்றி அமையவே அமையாது வாழ்வு. அதனால் உறவுகளோடு நட்புகளோடு வாழும் உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்ப்போமே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.